ஆத்தாடி என்ன உடம்பி அங்கங்க பச்சை நரம்பி. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு இல்லை, நாலு இல்லை, அஞ்சு இல்லை, ஆறு இல்லை, ஏழு இல்லை, எட்டு இல்லை, என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வர் கிராஷ் ஆல் ஓகேயா குச்சு குச்சு ஓத்தாக. நேற்று பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு டொமைன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். நிறைய பேருக்கு தெரியும், இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை. அந்த ஐடி கார்டு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அந்த வீடியோ போட்டு ஒரு 1 hour 2 hours ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் கிளிக் ஆகிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா டிவிகேல உறுப்பினராக சேர்ந்துட்டோம். கொஞ்சம் மரியாதை பேசுமா, பின்னாடி ஒரு கட்சியே இருக்குது, சும்மா ஜஸ்ட் கிடிங்க. ஸோ உள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, எல்லா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன். இப்போ நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நேத்தே இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வித்தின் 20-25 minutes கிட்டத்தட்ட 700,000 மேல பாத்தீங்கன்னா ஓடிபி ரிக்வஸ்ட் வந்ததாக நேற்று ட்விட்டர்ல ஷேர் பண்ணப்பட்டது. பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா தளபதியோட குறிக்கோள், லைக் அவர் அந்த அரசியலுக்குள்ள டீப்பா உள்ள வரத்துக்கு முன்னாடி 2 crore உறுப்பினர்களை நான் உள்ள சேர்க்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவரோட எய்ம். நேற்று இது லான்ச் பண்ண உடனே வித்தின் 20 minutes 700,000 பேருக்கு மேல ஓடிபி ரிக்வஸ்ட் அனுப்பிச்சா அந்த சர்வர் தாங்குமா? ஸோ இதுதான் நேற்று நடந்தது. ஓடிபி ரிக்வஸ்ட்டும் வரல, நிறைய அக்செப்டும் பண்ண முடியல, நிறைய ஃபெயிலும் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த சர்வர் கிராஷிங் ஹை. அண்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி ஈவினிங் வீடியோ போடுவோம், இப்போ வரைக்கும் என்ன நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே பார்த்தீங்கன்னா நைட்டே சில பேர்லாம் பேசப்பட்டது என்னன்னா ஒரு 13-14 lakhs மேல ரிக்வஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இவரெல்லாம் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ண போறாரு, என்ன கப்பு சொல்லுங்க, இவரெல்லாம் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ண போறாரு, அப்படி என்ன நடக்க போகுது, அதெல்லாம் வேலைக்கே ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் நேற்று நடந்த விஷயத்தை பார்த்து கண்டிப்பா நிறைய பேருக்கு சாக்குன்றதா இருக்கும். ஏன்னா பிளான் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ பிளானோட தான் பார்த்தீங்கன்னா தளபதியே உள்ள இறங்கியிருப்பாரு. அண்ட் இப்போ சூடான செய்திகள் என்னன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே இது பார்த்தீங்கன்னா அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கிடையாது, அப்ராக்சிமேட்டா கேள்விப்பட்டது 25 lakhs மேல பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களா இப்போ தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்காங்களா. நேத்துல இருந்து இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட 25 lakhs. இது கம்மியாவும் இருக்கலாம், இதுக்கு மேல அதிகமாகவும் இருக்கலாம். அபிஷியல் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களே அபிஷியலா போட்டாதான் தெரியும். ஆனா ஈஸியா 20 lakhs மேல பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் ஒரு நாள் கூட ஆகல கைஸ். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 24 hours கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் வெப்சைட்லாம் நல்லா டெவலப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிற டைம்ல 2026 எலெக்ஷன்ஸ் வரத்துக்குள்ள எத்தனை பேர் உள்ள இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு 2 crore ஃபுல் ஆயிட்டு அதுக்கு மேல இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கிரேஸா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்க ஒரு மாற்றத்துக்காக. அண்ட் ஐ திங்க் இஸ் பிளானிங் சம்திங் பிக். ஒரு பக்கம் இது ஜாலியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்ணாடி போட்டு நம்ம உள்ள அழுவ வேண்டியதுதான். எஸ் சினிமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மனுஷன் எங்கேயோ நவுந்து போகிறாப்புல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனிவே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்மில் உள்ள வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். நீ எங்கே இருக்க போறோம்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒரு விஷயம் நடக்க போகுது, நான் சொல்கிறேன், அது பிளாக்ஸ் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க. நம்மளோட தாய்லாந்து சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, பார்க்கலன்னாலும் தெரியல. எனக்குலாம் சுத்தமாக இப்போலாம் பர்சனலாக ட்ராவல் பண்ணலாம், வீடியோவே பண்ணக்கூடாதுன்ற அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிடுச்சு. பட் எனிவே ஃபைன், நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் எத்தனை பேர் இந்த தமிழக வெற்றி கழகம் அதில் உறுப்பினராக ஜாயின் பண்ணிங்க, எத்தனை பேர் இன்னும் ஜாயின் பண்ணல, எதனால் ஜாயின் பண்ணல, உங்களுக்கு அந்த இது போர்ட்டல் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஓடிபி வருதா இல்லையா, என்ன கதை ஏது கதைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது என்ன பண்ண போகிற, இப்போலாம் சொல்லப்போனால் அந்த கோட் படத்தை விட தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மைண்ட்லயே நிற்குது. அந்த படமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு ஞாபகமே வரல, ஏதோ ஒரு படம் எடுக்கிறாரு இல்லை வெங்கட் பிரபு அப்படின்ற அளவு தான் எனக்கு மைண்ட் செட் போச்சு. எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சொல்லிட்டு இந்த வீடியோ இங்க நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் கைஸ். அண்ட் இன்னொரு வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். நான் ஜாயின் பண்ணிட்டேன், நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. மேல் வீட்டுக்காரங்களை ஜாயின் பண்ணுவீங்க, கீழ் வீட்டுக்காரங்களை ஜாயின் பண்ணுவீங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்து இந்த நாட்டை திருத்துவோம். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.